So hi guys, now I'm going to tell you that. So நம்ம இந்த ராகு கேது பெயர்ச்சி 2023 சோ அத வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ராகு கேது பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். சோ இந்த பெயர்ச்சி வந்து எவ்வளவு நாள் அவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள் அப்படினு கேட்டோம்னா 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல இருப்பாங்க. சோ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் அப்படினு சொல்லக்கூடியது எல்லாமே கோச்சார பலன்கள், அதாவது கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலன்னு பார்க்கும்போது ஒரு 25% வரைக்கும் வேலை செய்யும். அதிகமா எப்ப வேலை செய்யும், ஒரு 50-60% வரைக்கும் எப்ப வேலை செய்யும் அப்படினு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ராகு திசையோ புத்தியோ இல்ல கேது திசையோ புத்தியோ நடக்குது அப்படினு சொன்னா இந்த பலன்கள் அதிகமாக இன்னும் வேலை செய்யும். சோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அந்த திசா புத்தி நடக்குதா அப்படிங்கறதையும் பார்த்துக்கொள்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. So இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான அந்த பலாபலன்களை பார்க்கலாம். ஒரு ஒன் லைனர் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் டீடைல்டு இதுக்கு போலாம். ராகு கேது பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பலன்களை தரப்போகிறது. ஒரே விஷயம், வாயை கட்டுனா போதும், எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இவ்வளவுதாங்க, இதுதான் ஒன் லைனருங்க. இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ ராகு எங்க இருக்காரு, மேஷத்துல இருந்து மீனத்துக்கு போறாருன்னு பார்த்தோமா. சோ ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தலையில சுத்தக்கூடிய ஆட்கள். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் போகிறார். இந்த 10ஆம் இடம் அப்படினு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா முக்கியமா சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். சோ நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், இல்ல வந்து நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போலாம், அந்த மாதிரி தொழில் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படினு சொல்லக்கூடியது அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, உங்களுடைய கர்ம பாவகம், நீங்கள் செஞ்ச ஒரு வினைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை அனுபவிப்ப வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இடமாகவும் இருக்கும். உங்களுடைய கௌரவம், இதெல்லாத்தையும் எடுத்து காட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு பாவகம் அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது. அப்போ ராகு பகவான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய குணாதிசயம் என்ன, எதோ ஒன்றையும் அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணுறது, பெருசு பண்ணுறது அப்படிங்கிறது ராகு பகவானுடைய அந்த ஒரு குணாதிசயம். அப்போ இந்த காரகங்கள் பார்த்தோம் இல்லையா, 10ஆம் இடத்துக்கு உண்டானது தொழில் பாவகம், கர்ம பாவகம், புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், வாழ்வாதாரம், வாழ்வினுடைய ஊதியம் நமக்கு நல்லபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அப்படியே ராகு பகவான் பெருசு பண்ணி கொடுப்பார். கேட்குறக்கே இனிமையாக இருக்குல்ல? எஸ். ஸோ தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடியவர், சுயதொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அனைத்துமே உங்களை வந்து சேரும். இவ்வளவு நாள் நீங்கள் நல்லா உழைச்சிருப்பீங்க, அதற்குண்டான அந்த ஒரு ரெக்கக்னேஷன், அந்த ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். ஆல்மோஸ்ட் இப்போவே நீங்கள் அதை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தை நெருங்கிட்டீங்க. ஒரு சிலருக்கு இப்போவே அந்த பேர் புகழ் எல்லாமே கிடச்சிருந்துருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனாலுமே இந்த பெயர்ச்சிக்கு பிறகாக ரொம்ப சீக்கிரமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் என்ன, இந்த பேரு புகழும் அந்த பதவியும் அந்தஸ்தும் கிடைச்சதற்கு பிறகு அதை தக்க வைத்து கொள்வதற்காக நீங்கள் அதிகமான உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும்னு பாருங்களேன். பட் தட் இஸ் ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த பேர் புகழ், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது தொழிலையோ இல்லை உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. அந்த இடத்துல வேலை செய்யாமல் வேறு என்ன பண்ணுறது? ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். என்னங்க இப்படி கிடச்சிட்டும் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன்னா வேறு வழி இல்லை, அது அந்த இடத்துக்கு உண்டான ஒரு தன்மை, அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இத்தனை நாள் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம், ஆனால் இப்போ தான் அந்த வேலையை இந்த மாதிரி செய்யலாமே, அந்த ஒரு சின்ன ஒரு நுணுக்கம். ஏன், ராகு அப்படிங்கிறவர் யார், நிழல் கிரகம். ஸோ வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு மாறாக இன்னொரு மாற்று பார்வையோடு அதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அது வரும். அந்த நம்ம அனுபவத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, இவ்வளவு நாள் எங்கள் கண்ணு முன்னாடி தான் இருந்தது, இப்போ புதுசாக அது தெரியுது, இந்த மாதிரி கூட அதை அப்ரோச் பண்ணலாமோ. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கூடவே நம்ம கூட ஒட்டிட்டு வர்றது என்ன, போட்டி, பொறாமை, எதிரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருவார்கள். ஆனால் ராகு பகவான் அவர்களை ரொம்ப தைரியமாகவும் வைராக்கியத்தோடவும் எதிர்த்து நின்று அவர்களை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய அந்த ஒரு பலமும் அந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஏன்னா பாம்பு வாயில மாட்டின மாதிரி தான், அது சண்டை போடும், ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த பாம்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ அந்த ஒரு தன்மை தான் அவர்களுக்கு எப்பவுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பி எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுற வேண்டாம். உங்களுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது, ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது யாரையும் நம்பி எளிதில் வந்து சொல்லிட வேண்டாம். அதுவும் ரொம்பவே ரொம்ப பர்டிகுலராக அந்த ஒர்க் பிளேஸில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முதலாளி இருக்காரா, அந்த முதலாளி வந்து ஏதாவது கமெண்ட் பேசுறது நார்மலா விளையாட்டு பேசிட்டு இருப்பங்க ஆனா என்ன நமக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் பேர் புகழ் கிடைச்சிருச்சு அப்படினு சொல்றக்கூடியது யாராவது ஒருத்தர் பிடிக்காதவன் குட்ட குழப்ப யாராவது இருப்பான் தெரியுமா அவன் போய் ஒண்ணுங்கறத நாளா பார்த்தா சொல்லி வச்சிருவானே தேவையில்லை நமக்கு தொந்தரவு சோ அதனால யாரையும் நம்பி எந்த ஒரு கமெண்டிங் எதுவும் பண்ணானு உங்களுக்கு அது மனசுல தோணுதா உங்களுக்கே நீங்களே சொல்லி வேணாலும் சிரிச்சிக்கங்க வெளி அவுட்வர்டா எதையும் கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க உங்களுடைய colleagues உடன் வேலை செய்ய கூடியவர்கள் அவர்கள்ட்டயும் Hi bhai, jolly up me sirji pesringa adella irunga veliye poringa poitu vanga no issues ana tholil nimittamaga andha vela seiyakudi edathiliyo anga yaradu irukangalo avangala patti oru comment pandradho valayatta pesinalum seri உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை சொல்றதோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சொல்லாம கவனமா பாத்துக்கங்க உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் நமக்கு இன்னும் அதிகமான ஆபத்து யாருகிட்ட வரும்னா சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து வரும் அவர்களே முடிந்த அளவுக்கு பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்த முடியும் அந்த ஒரே காரணத்திற்காக உங்களுடைய எல்லைக்கு மீறி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு போய் சீக்க கூடாது ஏற்கனவே சொன்னீங்களா வாயை கட்டுனா சரியா போயிடும்னு இவ்வளவுதான் நீங்க சொன்னது உங்களால கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும் அதற்குண்டான பலமும் அனுகூலமும் உண்டு ஆனா சோ தேவையில்லாம என்னால முடியுதேங்கிறதுக்காக அதிகமா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போய் சிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் நல்ல பொருள் வரவு உண்டு நமக்கு இன்னைக்குமே காசு வந்திருச்சு அப்படினு சொன்னா இது ஒரு சூதாட்ட காலமாட்டதான் காசு வந்திருச்சுனா செலவு நம்மளே தேவையில்லாம அதிகரிச்சுக்குவோம் சோ அது வந்து தேவையில்லாத விஷயம் அதுல கவனம் அப்படிங்கிறது தேவை குடும்பத்துல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அதற்குண்டான குடும்ப முன்னேற்றத்துக்குண்டான செலவுகள் அப்படிங்கிறது தாராளமாக செய்வீங்க திருமணம் கைகூட வேண்டும் அப்படினு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூட கூடிய ஒரு கால கட்டங்களாகவும் இருக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படினு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொன்னா உங்களுடைய முயற்சி பலிதமாக கூடிய காலமாகவும் இது இருக்கு சோ நல்லபடியா ஒரு மனசுல ஒரு வைராக்கியத்தோட கரெக்ட்டா அந்த காய் நகத்தி அந்த முயற்சி அப்படிங்கறது எடுத்தீங்க அப்படினு சொன்னா கண்டிப்பா இந்த வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு அனுகூலமான காலங்களாகவும் இது இருக்கும் என்ன இது கர்ம பாவகம் அப்படினு பார்த்தோம் இல்லையா சோ ஏற்கனவே செஞ்சு வச்சத கழிக்கிறதுக்கு தான் பாருங்களே தவிர புதுசா ஏதாவது தேவையில்லாத செஞ்சு உங்களுடைய பாவங்களை வந்து ஏத்திக்க வேண்டாம் சோ எப்படி ஏற்கனவே செஞ்சு வச்சத கழிக்கிறது அப்படினு கேட்டா பெரியவர்கள் மூதாதையர்கள் அப்படிங்கிறது சோ ராகு கேது அப்படிங்கிறது நம்மளுடைய தகப்பன் வழி தாத்தா பாட்டியும் தாய் வழி தாத்தா பாட்டியும் எனக்கு இல்லங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அப்படினு சொன்னா பரவாயில்லை அந்த வயதிற்கு மூத்தவர்கள் அந்த வயதிற்கு ஒப்பானவர்கள் மூத்தவர்கள்னு இருப்பாங்க இல்லீங்களா சோ இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் சோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த வயசுக்கு மூத்தவங்க அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவி என்னனாலும் சரி துணிமணி வாங்கி கொடுக்குறீங்களா சாப்பாடு போடுறீங்களா என்னனாலும் சரி உங்களால் இயன்ற உதவியை இந்த வயதில் முதிர்ந்தவர்களுக்கு அந்த ஒரு உதவி செஞ்சிட்டு வரீங்க அப்படினு சொன்னா உங்களுடைய கர்ம பாவம் அப்படிங்கிறது வந்து நல்ல குறஞ்சி போய் உங்களுக்கு லைஃப்ல ஒரு நல்ல பூஸ்ட் அப் கிடைக்குங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை நல்ல மேல்நிலைக்கு தூக்கி விடும் சோ அதுல வந்து நீங்க ரொம்பவே தெளிவாக இருக்க வேண்டியது இத்தனையுமே ராகுக்கு மட்டும் நான் சொல்லிருக்கேன் 10ஆம் இடத்துக்கு மட்டும் சொல்லிருக்கேன் இப்போதான் கேதுக்கே வர போறேன் சோ ராகு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு இந்த ஒரு 1.5 வருஷ காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் அட்டகாசமா யூஸ் பண்ணிக்கிங்க கேது பகவான் பார்த்தோம் அப்படினு சொன்னா எங்க கன்னி ராசியில இருக்கார் சோ மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது 4வது இடம் இந்த 4வது இடம் அப்படிங்கிறது என்ன வீடு வண்டி வாகனம் சுகம் மற்றும் தாயார் சோ இந்த 5 பாவமுமே நடக்கும் ராகு வந்து எதையா இருந்தாலும் பெருசு பண்ண கூடியவனா கேது எதையா இருந்தாலும் சுருக்க கூடிய ஆளாக இருப்பார் சோ முதல் விஷயம் The video and Sogamalanga would end up at the Modo Visia Amma. So Amma would a woodal Nala bring her conjugana Magana Path or Sulnale Unde. So our good or Nal and Akatoda or Avangamanam Sangara Padame. Yana either Kmuta or Lerkane Padro, Karmava, Valas and Jitrike. So our good Manam Sangara Padame or Nala relationship maintained money recurred bring her the Nala then the Walden Ulgar, and Anjolder Nikel and then the Adigan Mandra, the Adalamande. கூடாது ஏன்னா நம்மளுடைய அந்தஸ்து பெருகுனாலுமே அதுக்கு தாய் தான் காரணம் சோ இதெல்லாம் உங்க மண்டையில ஏறணும்ங்கறதுக்காக நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சொல்றேன் சோ தாயோட ஒரு நல்ல ஒரு இணக்கமும் ஒரு அன்பும் அரவணைப்போட அவர்கள் கூட என்னைக்குமே இருக்கணும் புது வீடு வண்டி வாகனம் நிலம் வாங்குறது அப்படினு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏதுவான காலமும் இதுதான் ஆனா சிறு சிறு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு இது வாங்கணுமா வேண்டாமா இது அப்படி இருக்கு இந்த தேவையில்லாத யோசனைகள் இப்ப வேண்டாமே அப்புறமேல் பாத்துக்குமே வாய்ப்பு உண்டு இருக்கும் பொழுதே அத வந்து பயன்படுத்திக்கணும் சோ இது தேவையில்லையே இது அப்புறம் பார்க்கலாம் இப்ப பார்க்கலாம் இது இப்படி அப்படினு இந்த நோட்டிஃபிகேஷனே இருக்கறத விட்டு போட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை போய் பாருங்க உங்களுக்கு திசா புத்தி காலங்கள் சரியாக வரும் பட்சத்தில் தாராளமாக வீடோ இல்ல ஒரு புதுமனை வாங்குறதோ இல்ல ஒரு இடம் வாங்குறதோ தாராளமாக செய்யலாம் இந்த ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டை வந்து சீர் செய்றேன் அப்படினு சொல்லிட்டேனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தெண்ட செலவு அதனால ஒரு பயனும் கிடையாது சரிங்களா சோ அந்த மாதிரி செலவுகள் செய்வதற்கு கண்டிப்பாக முற்படுவீர்கள் செய்யாதீங்க காசை வந்து சேர்த்து வைங்க அதுக்கு அடுத்து கண் திருஷ்டி பிறர் வந்து நம்ம மேல ஏற்கனவே தொழில் பாவகத்தில் நமக்கு நல்லா இருக்கு அப்படினு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல தனிப்பட்ட வாழ்க்கை அப்படினு வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அப்ப என்ன ஆகும்? சுத்தி முத்தி நமக்கு இந்த கண்ணடி அப்படிங்கிறது படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சோ ரொம்ப நான் அதை பண்ணனே இதை பண்ணனே அப்படினு சொல்லி நீங்க பண்ணுனீங்கனாலுமே அது ரொம்ப பெருமை பேசாதீங்க. சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சுத்தி போற வேலை அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சோ கண்ணடி அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு. உங்களை நீங்களே ஒரு ஆன்ம பலத்தோட தெய்வ நம்பிக்கையோட ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்போட கண்டிப்பாக இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் எதிரிகள் அப்படினு சொல்லிட்டு. சோ கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மறைமுகமான எதிரிகள். சோ பல ஆங்கிள்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் உண்டு. சோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வளர்ச்சி அப்படினு வரும்போது நம்ம கூட தொந்தரவு அப்படிங்கிறது கூட வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமா ஆடம்பரமா இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இதனால் கடன் ஏற்படுது அப்படினு சொன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு நீங்க ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா என்ன இந்த விரயம் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால சுப விரயமா மாத்திடுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வீடை அலங்கரிக்கிறதோ இல்லை வண்டி வாகனம் வாங்குவது சுப விரயம் கிடையாது. ஒரு அசட்டு சேர்த்துறது தான் நமக்கு சொத்து சேர்ப்பது அப்படிங்கிறது தான் சுப விரயம். புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்களா, நிலம் வாங்குறீங்களா, நகை வாங்குறீங்களா, குழந்தை பெற்றுக்கிறீங்களா, இதெல்லாம் தான் சுப விரயம். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து முற்பட்டு செய்ய அந்த காசை வந்து விரயமாக்கணுமே தவிர ஆடம்பரத்திற்காக காசு பணத்தை செலவு செஞ்சிடும். ஒரு ட்ரிப்பு போகிறது இந்த மாதிரியெல்லாம் காசு பணத்தை செலவு செய்ய வேண்டாம். எந்த ஒரு வம்பு வழக்கு எதுவும் வராமல், ஸோ அடிதடி வராமல், பஞ்சாயத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நோண்டிகிட்டே தான் இருப்பாங்க. பட் உங்களால் ஜெயிக்க முடியும். அது நீட்டாக சுமூகமாக அப்படி பேசியே உங்களுக்கு அந்த அந்த ஒரு குறுக்கு புத்தி வேலை செய்யுங்க. கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அது மூலமாக அப்படி டேக்கிள் பண்ணிட்டு ஈஸியாக போயிருங்க. சண்டை சச்சரவு அப்படின்னு போய் அது தேவையில்லாத வம்பு வழக்கு போய் நிற்கும். அதனால் அது தேவையில்லை. பள்ளி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸோ கொஞ்சம் படிப்பில் நாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அப்பா அம்மா போட்டு சாத்தி படிக்க சொன்னாலும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஸோ கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து அவர்களை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கொஞ்சம் மார்க் டவுன் ஆகும். அதில் பள்ளி குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட கவனமாக இருக்கணும். திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மன உளைச்சல், இந்த யாராவது நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்கனாலும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். பட் ரெக்டிஃபை ஆயிருங்க. உங்களால் முடியும். ஈஸியாக இது பண்ணிட முடியும். ஸோ உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். நிறைய நன்மைகளும் ஓரளவுக்குண்டான சிறு சிறு பாதிப்புகளும் இருக்கிறது தான் மிதுன ராசி. ஸோ பயப்படவே வேண்டாம். நல்லபடியாக பலன்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டு. ஸோ அதனால் இதை சரிவர நமக்கு அனுபவித்து அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு இறை வழிபாடு, இறை நாட்டம் அப்படிங்கிறத நம்மளை வந்து நல்லபடியாக தூக்கி நிறுத்தும், நம்மளை காப்பாற்றும். ஸோ ஏதாவது இந்த கோயில்களுக்கு திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவது, இந்த சன்னியாசிகள் யாராவது பார்த்தா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, நான் பொருள் செலவு பண்ண சொல்லலை, ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, ஒரு குரு உபதேசம் பெறுவது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிந்த அளவுக்கு வயதிற்கு மூத்தவர்களுக்கு ஏதாவது தான தர்ம காரியங்கள் செய்யுங்க. அவர்களுடைய அருளாசியும் அந்த வாழ்த்தும் சொல்லுவது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ நல்லாவே இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த ஒரு 1.5 வருஷத்தை பக்காவாக யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல பேர், புகழ், கௌரவம், ரெக்கக்னிஷனோட உங்களுடைய லைஃப் நல்லபடியாகவே இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு திறந்த பாணி. நன்றி.